ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நான் பூர்ணிமா செந்தில்குமார். வெல்கம் டு குக்கிங் மை பேஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல குதிகால் வலியில கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த வைத்தியத்தை ஒரு ரெண்டு வாட்டி பண்ணாலே போதும், உங்களுக்கு நல்லாவே வந்து சேஞ்சஸ் இருக்கும். இந்த குதிகால் வலியில கஷ்டப்படுறவங்க பாத்தீங்கன்னா ஜென்ஸை காட்டிலும் லேடிஸ் வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க. தூங்கி காலையில் எழுந்திரிச்சு நிக்கிறது கூட வந்து பாத்தீங்கன்னா கால் வந்து அவ்வளோ வலி இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எருக்கஞ்செடி இருக்கு இல்லையா, நம்ம இந்த விநாயகருக்கு பூ வந்து தொடுப்போம் இல்லையா, அந்த செடி எருக்கஞ்செடியோட இலை வந்து ஒரு பெரிய இலையா பார்த்து ஒரு அஞ்சு இலை வந்து பறிச்சுக்கோங்க. இந்த இலையை வந்து சுத்தமா வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த இலையில இருந்து பால் வரும். இது வந்து ஒரு விஷ செடி, அதனால பசங்க கையில வந்து இந்த இலை வந்து கொடுக்காம பாத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா செங்கல் வச்சு நம்ம இந்த வைத்தியம் வந்து பண்ணுவாங்க. செங்கல் இல்லாதவங்க பாத்தீங்கன்னா அடுப்புல நம்ம யூஸ் பண்ணாம வச்சிருக்க தவா எதனா ஒண்ணு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு அயன் தவா வந்து அடுப்பு மேல வச்சுக்கோங்க. இந்த சைடு திருப்பியும் வைக்கலாம், இல்ல நீங்க நார்மலா வைக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம். தவா வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சூடான உடனே இந்த மாதிரி ஒரு மேட் மேல எடுத்து வச்சிருங்க. இப்ப நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க இலைய வந்து இப்ப இந்த தவா மேல நம்ம வச்சுக்கலாம். உங்க வீட்டுல வந்து செங்கல் இருந்துச்சுன்னா செங்கலை கூட நீங்க ஸ்டவ் மேல ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா சூடு பண்ணிட்டு செங்கல் கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காலத்துல எல்லாம் விறகு அடுப்பு யூஸ் பண்றவங்க வந்து செங்கலை வந்து அந்த அடுப்புக்கு பக்கத்துல வந்து வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த செங்கலை வந்து எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இலையெல்லாம் நம்ம மேல வந்து அடுக்கிட்டோம். இப்ப வந்து நம்ம எங்க உங்களுக்கு கால் வலி இருக்கோ அந்த இடத்துல நீங்க சூடு பொறுக்கிற அளவுக்கு நீங்களே வச்சு வச்சு எடுத்துக்கலாம். காலை வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி வைங்க. எங்க உங்களுக்கு பெயின் வந்து ஜாஸ்தியா இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்க வச்சுக்கோங்க. ஃபுல் பாதம் படுற மாதிரி கூட நீங்க ஒத்துற மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். குதிகால் வலி வந்து பெரும்பாலும் குண்டா இருக்கவங்களுக்கு வந்து அதிகமா வரும். குண்டா இருக்கவங்க கொஞ்ச நேரம் நின்று சமைச்சாலே வந்து அவங்களுக்கு கால் வலி வந்துடும். இல்ல ஸ்டாண்டிங் ஜாப் நின்றுட்டே வேலை செய்யறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி குதிகால் வலி வந்து வரும். குண்டா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னா கிடையாது, ஒல்லியா இருக்கவங்களுக்கும் வந்து குதிகால் வலி வந்து வரும். ஒல்லியா இருக்கவங்களுக்கு ஏன் எதனால வந்து குதிகால் வலி வருது பாத்தீங்கன்னா சில நேரம் எலும்பு தேய்மானமா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உடம்புல வந்து யூரிக் ஆசிடு அப்புறம் வந்து கால்சியம் எல்லாம் ரொம்ப அதிகமா வந்து உங்களுக்கு சுரக்கிறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கால் அந்த எலும்பு டெய்ல் போன்னு சொல்லுவாங்களா அந்த இடத்துல சின்னதா ஒரு எலும்பு மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும், முளைக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து அங்க இருக்கிற தசைகளை வந்து கிழிச்சிட்டு உங்களுக்கு வந்து வலி வரும். சோ அந்த மாதிரி பிரச்சனையாலும் உங்களுக்கு வந்து குதிகால் வலி வந்து வரும். சில பேருக்கு உடம்புல இருக்கிற கெட்ட நீர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கால்ல தான் வந்து போய் தங்கிக்கும். உங்களுக்கு கால் வந்து வீக்கமாகவும் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சில பேருக்கு. சோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் இந்த குதிகால் வலி வந்து ரொம்பவே இருக்கும். நாளடைவுல தங்குற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குதிகால்ல வந்து உங்களுக்கு வலி கொடுக்கும். அதனால டெய்லி வந்து நல்ல தண்ணி குடிச்சு யூரின் வந்து நல்லா பாஸ் ஆகணும். சோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இந்த எடுக்க இல வைத்தியம் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் வாக்கிங் ஜாகிங் போறவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா சரியான ஷூ வந்து போடாம இருந்தாலோ இல்ல வந்து இப்ப பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹை ஹீல்ஸ் எல்லாம் வந்து போடுறாங்க, சில நேரம் ஃபிளாட்ஸ் போடுவாங்க. சோ அந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் வந்து மாத்தி மாத்தி யூஸ் பண்ணாலும் ஷூ வந்து கரெக்டான சைஸோ ஸ்லிப்பர் கரெக்டான சைஸ் இல்லாம இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குதிகால் வலி வந்து வரும். அதனால எப்பவுமே ஒரே மாதிரி ஸ்லிப்பரும் ஒரே மாதிரி ஷூஸும் வந்து நீங்க வந்து போட்டுக்கணும். இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம அந்த ஒத்தடம் கொடுத்தோம். அந்த இலையிலேயே ஒரு 2 இலை வந்து எடுத்து எங்க வந்து உங்களுக்கு கால் வலி அதிகமா இருக்கும் அந்த இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி சாக்ஸ் மாதிரி நீங்க போட்டுட்டு ஒரு 2 hours அப்படியே விட்டுடுங்க. உங்களுக்கு நல்லாவே ரிலீஃப் கிடைக்கும். அப்புறம் 2 hours கழிச்சு நீங்க அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த எருக்க இலை வைத்தியம் வந்து குதிகாலுக்கு மட்டும் இல்லை, மூட்டு வலி இருந்தா கூட அந்த இலையை வந்து ஒரு மேல் பக்கம் வந்து எண்ணெய் தடவிட்டு லைட்டா சூடு பண்ணிட்டு முட்டி மேல வச்சுட்டு ஒரு துணி மாதிரி நீங்க கட்டிட்டு ஒரு 2 hours வந்து விட்டுடலாம். உங்களுக்கு மூட்டு வலிக்கு கூட நல்லாவே உங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும். இந்த எருக்க இலை வைத்தியத்தை ஒரு 1 week வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் அப்பயும் உங்களுக்கு வந்து அந்த பெயின் வந்து குறையல அப்படின்னா நீங்க டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வைத்தியத்தை நீங்க வந்து ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.